பக்தர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகள். முட்டாளே, என்ன பயந்து விட்டாயா? இந்தா உன் மூட்டையை நீயே வைத்துக்கொள் என்ற யோகி விளக்கும் எளிய கதை. சிவராமகிருஷ்ணன் ஒரு மாபெரும் செல்வந்தன். மது, மங்கை, போதை என்று எல்லாவற்றிலும் பின்னால் அலைந்து பார்த்தான். அவன் வாழ்வில் மகிழ்ச்சியே கிடைக்கவில்லை. துறவரம் மேற்கொண்டால் மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும் என யாரோ சொல்ல, தன் வீட்டில் இருந்த தங்கம், வைரம், வைடூரியம் என அனைத்தையும் ஒரு மூட்டை கட்டிக்கொண்டு ஒரு யோகியின் காடலில் வைத்துவிட்டு, சுவாமி, இதோ என் அத்தனை சொத்துக்களையும் உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறேன் என்றான் சிவராமகிருஷ்ணன். இனி எனக்கு எதுவும் தேவையில்லை. நான் நாடி வந்திருப்பது மன அமைதி, சந்தோஷம் மட்டுமே என்று சரணடைந்தான் செல்வந்தன். அந்த யோகியோ மூட்டையை அவசரமாக திறந்து பார்த்தார். கண்ணை கூச வைக்கும் மொழியுடன் ஜொலித்த தங்கம் வைரங்களை மீண்டும் மூட்டையாக சுருட்டி எடுத்து தன் தலையில் வைத்து கொண்டு ஓட்டம் பிடித்தான். செல்வன் தன் ராமகிருஷ்ணனுக்கோ அதிர்ச்சியடைந்தான். ஒரு போலி சாமியாரிடம் நம் செல்வத்தை ஏமாந்து கொடுத்து விட்டோமே என்ற துக்கம் ஆத்திரமாக மாற செல்வந்தன் சிவராமகிருஷ்ணன் யோகியை துரத்த ஆரம்பித்தான். யோகியின் ஓட்டத்திற்கு செல்வந்தனால் ஈடு கொடுக்க முடியவில்லை. சண்டு பந்துகளிலெல்லாம் புகுந்து புகுந்து ஓடிய யோகி இறுதியில் தான் புறப்பட்ட அதே மரத்தடிக்கு வந்து நின்றார். மூச்சு இறைக்க இறைக்க அவனை துரத்தி கொண்டு வந்த செல்வந்தனிடம் யோகி, முட்டாளே, என்ன பயந்து விட்டாயா? இந்த உன் மூட்டையை நீயே வைத்துக்கொள் என்று மூட்டையை திருப்பி கொடுத்தார். கைவிட்டு போன தங்கமும் பைரவும் மீண்டும் கிடைத்ததில் பிடிபடாத சந்தோஷம் செல்வந்தனுக்கு. இங்கு வருவதற்கு முன்பு கூட இந்த தங்கமும் பைரவும் முன்னிடம்தானே இருந்தது. ஆனால் இப்போது இருக்கும் மகிழ்ச்சி ஏன் அப்போது இல்லை? மகிழ்ச்சியை தன்னுள் வைத்து கொண்டு மன அமைதிக்காக மற்றவரை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனுதினமும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை நோக்கி தியானம், நாம உச்சாடனம், பஜனை போன்ற செயல்களில் ஈடுபட்டு நேற்றைய தீய நிகழ்வுகளை களைந்து நாளை எதிர்பார்ப்பு சிந்தனைகளை மறந்து ஒவ்வொரு விடியலையும் மகிழ்ச்சியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதே ஸ்ரீ கிருஷ்ணரின் சித்தாந்தம் என கூறி முடித்தார் யோகி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். நன்றி.